தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்காமல் பிரதமர் மோடி தனது அரசை பொதுவாக நடத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பட்ஜெட்டில் ஒரு சில மாநிலங்களை தவிர பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய காணொலியை தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்காமல் பிரதமர் மோடி தனது அரசை பொதுவாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த பட்ஜெட் மத்தியில் பாஜகவின் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர நாட்டை காப்பாற்றாது என கூறியுள்ள முதலமைச்சர், அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என்றும் சாடியுள்ளார். ஆட்சியை தக்கவைக்க வேண்டிய கட்டாயத்தில் பீகார் மற்றும் ஆந்திராவிற்கு மத்திய பட்ஜெட்டில் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டிய நிலையில் தேவையின் அடிப்படையில் தான் பீகாருக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். இருவரும் நியூஸ் எயிட்டினுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் விசேஷ சலுகை காட்டியிருப்பது காலத்தினுடைய கட்டாயம். பாரதிய ஜனதா கட்சி அரசு இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக மாறியிருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் தேவையில்லை. அதாவது அங்க ஜெகன் ரெட்டி அவர்கள் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தபோது அங்க நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக பீகாரில் இருந்தபோது அவர்களை உதாசீனப்படுத்தினார்கள், துச்சமாக மதித்தார்கள். இன்னைக்கு அதே ஆந்திரா அதே பீகார், காரணம் 16 இடங்கள் 12 இடங்கள், அந்த 28 வாக்குகள் திரு மோடி அவர்களுடைய அரசுக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அதற்காக இடுப்புல துண்ட வரிந்து கட்டி கொண்டு வணங்கி குழைந்து பவ்யமாக இவையெல்லாம் கேட்டிருக்கீங்க, தந்திருக்கேன், இன்னும் தரணும்னு ஆசை இருக்கு, அடுத்த வருஷம் தர்றேன்னு சொல்லாம சொல்லி இருக்கிறார். ஆந்திரா வந்து நான் தெலுங்கானா ஆளுநராக இருந்ததுனால சொல்றேன், ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிந்ததுல ஆந்திராவின் தலைநகரம் தெலுங்கானாவிற்கு போய்விட்டது. 10 ஆண்டுகள் அந்த தலைநகர் பிரச்சனை இருந்தது. ஆக ஒரு தலைநகரை மேம்படுத்துவதற்கு ஒரு மாநிலம் பின்தங்கிய மாநிலமாக இருக்கும் பொழுது, ஒரு மாநிலத்திற்கு தேவை இருக்கும் பொழுது அந்த மாநிலத்திற்கு சில சலுகைகளை வழங்குவதில் தவறில்லை. பீகார் பீகார்ல மருத்துவக் கல்லூரி கொடுத்ததை நம்ம குறை சொல்கிறோம், ஆனா நம்ம 11 மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இந்த 4 மருத்துவக் கல்லூரிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால இது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் அவர்களுக்கு தேவை இருக்கும் பொழுது அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அனைவருக்குமான பட்ஜெட், இந்த பட்ஜெட்ல 2,000,000,000,000,000,000 கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது அனைத்து மாநிலங்களுக்கும் உள்ளே இருக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றால் மக்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறிய கருத்தே இது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கோரி பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசனை அன்புமணி ராமதாஸ், வழக்கறிஞர் கே பாலு உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தினால்தான் எந்த சமூக மக்கள் எந்த நிலையில் உள்ளனர் என்பது தெரிய வரும் என்றார். எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கிறாங்க, எந்த சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க, எந்த சமுதாயம் அதிகம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சரை சுற்றியுள்ள அமைச்சர்கள் அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்றும் அன்புமணி குற்றம் சாட்டினார். செந்தில் பாலாஜி வழக்கில் பென்டிரைவில் இல்லாத ஆவணம் திடீரென சேர்க்கப்பட்டது எப்படி என்று அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு நீதிபதி அபய் ஓகா தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களில் உள்ள தரவுகள் சோதனையின் போது இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பின் வாதம் குறித்து அமலாக்கத்துறையிடம் நீதிபதிகள் விளக்கம் கேட்டனர். அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் ஆவணங்கள் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையால் வழங்கப்பட்டன என கூறினார். டிஜிட்டல் ஆவணங்களில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய விவரங்கள் எதில் இடம்பெற்றுள்ளது என்பதை தெரியப்படுத்துங்கள் என்ற கேள்விக்கு விரிவான விளக்கம் அளிக்க அமலாக்கத்துறை தரப்பில் அவகாசம் கோரியதற்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். நாங்கள் கேட்பது மிக சாதாரண கேள்வி, அதற்கு சுற்றி வளைக்காமல் நேரடியான பதிலை எதிர்பார்ப்பதாக நீதிபதிகள் காட்டமாக கூறினர். பென்டிரைவ் போன்ற ஆதாரங்கள் பற்றி 12 நிமிடங்களாக முயற்சி செய்தும் அமலாக்கத்துறை தரப்பில் உரிய பதிலளிக்காமல் இருப்பதாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் தொடர்பான தடயவியல் ஆய்வின் அறிக்கை எங்கே என்றும் கேள்வி எழுப்பினர். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் சில குறிப்புகள் நீதிபதிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் உரிய பதில்களோடு ஆஜராகுமாறு அறிவுறுத்தி விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர்.
நேபாளத்தில் விமானம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 18 பயணிகள் உயிரிழந்த நிலையில் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நேபாள தலைநகர் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் விமான நிலையத்திலிருந்து 19 பயணிகளுடன் விமானம் ஒன்று பொக்காராவிற்கு சென்றது. விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே கீழே விழுந்து நொறுங்கியது. இதன் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்த மீட்பு படையினர் விமானத்திற்குள் இருந்தவர்களை மீட்க முயற்சித்தனர். ஆனால் விமானத்தில் பயணித்த 19 பேரில் 18 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். படுகாயமடைந்த கேப்டன் மணீஷ் ரத்னா மட்டும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இறந்தவர்களில் ஒரு குழந்தை உட்பட 16 பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் ஏமனைச் சேர்ந்தவர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. காவிரியில் ஆகஸ்ட் மாதத்திற்கான 45 TMC தண்ணீரை உரிய நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தின் கூட்டம் அதன் தலைவர் எஸ்கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தரப்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மழையால் நீர்வரத்து இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு அதிகளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக கர்நாடகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாத பங்கீடான 45 TMC தண்ணீரை உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து ஆகஸ்ட் மாத தண்ணீர் திறப்பு குறித்து முடிவு செய்ய வரும் 30 காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடைபெறும் என காவிரி மேலாண்மை ஆணையம் அறிவித்தது. இந்த கூட்டத்தில் தண்ணீர் வந்து இந்த மாதம் பொறுத்தவரை நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வருங்காலமே வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான கோரிக்கை. அதுதான் வந்து இந்த கூட்டத்தில் வருகின்ற அடிப்படையில் தான் நான் சொன்ன மாதிரி 30 மீண்டும் ஒரு கூட்டம், வாரிய கூட்டம், ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடைபெறும். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாட்டிற்கான தண்ணீர் திறப்பை கர்நாடகா உறுதி செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.